ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரியல்மியில் போன வருஷம் C2 அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும். ஒரு பட்ஜெட்டில் லோ ப்ரைஸில் ஃபோன் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஃபோனாக இருந்தது. இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த C2வோட அப்கிரேடாக C3 அப்படின்ற இந்த ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த ஃபோனில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸோடு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான டிவைஸாக இருக்கும். ஸோ இந்த டிவைஸ்க்கான அன்பாக்சிங் அண்ட் என்னோட சில கருத்துக்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இதுக்கான ஃபுல் ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய கேள்விகளையும் அந்த கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்க அப்படின்னா ஃபுல் ரிவ்யூ போடும்போது கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவ்டுலி டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணி உங்களோட கருத்தை சொன்னீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஆக்சுவலாக முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா C3 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரியல்மி எல்லோ கலர் பாக்ஸ். அதே போல் சைட்லேயும் ரியல்மி C3 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஸ்பெக் இருக்குது அதை ஹைலைட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் பாட்டமில் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பொதுவாக வந்து கொடுத்துருப்பாங்க. எங்களுக்கு ரிவ்யூ யூனிட் வர்றதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ நான் எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றதையும் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஒரு அன்பாக்சிங். ஓகே, முன்னாடி வந்து எப்பயும் போல் யூசர் மேனுவல் அண்டு வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்டிவ் கேஸ் எதுவுமே வந்து கொடுக்கல பாக்ஸில். சிம் எஜெக்டர் பின் உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மொபைல் ப்ளூ கலர், நமக்கு பிடிச்ச வேரியண்ட்டே வந்துருக்குது. ரிமூவ் பண்ணிட்டு பார்க்கலாம். ப்ளூ அப்படியே கண்ணை பறிக்கி இது பார்க்குறதுக்கே கிரேடியன்ட் லுக் மாதிரி கொடுத்துருக்காங்க, பட் நார்மல் தான். சரி பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் இப்போ ஆன் பண்ணிவிட்டு சைடில் வைக்கலாம். ஓகே, அது இல்லாமல் பாக்ஸுக்குள்ளே சார்ஜ் போடுறதுக்கான கேபிள், கேபிளை பொறுத்த வரைக்கும் மைக்ரோஎஸ்பி கேபிள், ஆமாம் மைக்ரோஎஸ்பி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க, டைப் சி கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சார்ஜ் போடுறதுக்கான அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ வாட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 5 வோல்ட் 2 ஆம்ஸ், அதாவது 10 வாட்ஸ் இருக்க மாதிரி ஒரு அடாப்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர பாக்ஸில் எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு டிஸ்பிளே டோட்டலாக நீங்கள் பார்க்கும்போது நாச் எதுவுமே இல்லாமல் ஒரு ஃபுல் டிஸ்பிளே இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஆக்சுவலாக மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு நாச் கொடுத்துருக்காங்க. வால்பேப்பர் அந்தளவுக்கு சூப்பராகவே வந்து செட் பண்ணியிருக்காங்க, நாச் தெரியாத லெவலுக்கு. அண்ட் நாச்சும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவைஸ்க்கு ஓகே அப்படின்னு தான் தோணுது. ரொம்பவே சின்னதாக இருக்கிற ஒரு ஃபீல் தான் கிடைக்குது. அண்ட் சைடில் இருக்கக்கூடிய பெசல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே தின்னான பெசல்ஸ் இருக்குது. டாப்லேயும் பாட்டமில் கொஞ்சம் அதிகமான பெசல்ஸ் இருக்க ஃபீலும் கொடுக்குது. ஸோ இதை தவிர நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் டிஸ்பிளே 6.5 இன்ச் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோலையும் இருக்குது. ஜென்ரலாக நம்ம வீடியோ பார்க்கும்போதும் சரி, இல்லை நார்மல் யூஸ் கேம் விளையாடும் போதும், வியூவிங் ஆங்கிளாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. டிஸ்பிளே ஒரு HD டிஸ்பிளேலேயே நல்ல ஒரு டிஸ்பிளேவாக இருக்குது இது பார்க்கும்போது. அண்ட் அதே போல் நாச்சில் இருக்கக்கூடிய கேமராவை பொறுத்த வரைக்கும் 5 MP கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் HDR சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ HDR சப்போர்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் தனி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படின்றது. ஸோ இந்த டிவைஸை பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் கிடையாது. ஸோ ஃபேஸ் அன்லாக் மட்டும்தான் இருக்குது. எந்த அளவுக்கு ஃபேஸ் அன்லாக் ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த டிவைஸில் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது அப்படின்னும் போது பவர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அன்லாக் பண்ணவங்களாட்டியுமே ஃபேஸ் அன்லாக் குயிக்காக அன்லாக் பண்ணிடுது. அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கு. அண்ட் போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் லெஃப்ட் சைடை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 SIM கார்டு ஒரு SD கார்டு நீங்கள் சேம் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வால்யூம் ராக்கர் கீ வருது. டாப்பில் எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது. ரைட் சைடை பொறுத்த வரைக்கும் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் 3.5 ஆடியோ ஜாக், மைக், மைக்ரோஎஸ்பி போர்ட், ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைலோட பேக் சைடை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் பாடியில் வந்து கொடுத்துருக்காங்க. கையில் ஹோல்ட் பண்ணாலும் கூட கீழே வழுக்கிற மாதிரிலாம் இல்லை. பேக் சைடில் கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்கிற மாதிரியான அந்த டிசைனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். OS பொறுத்த வரைக்கும் ரியல்மியோட ஒரு புது ரியல்மி UI தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. Version 1 இருக்குது. ஆக்சுவலாக இது Android 10 ப்ளஸ் கலர் OS 7 பேஸ் பண்ணி ரன் ஆகக்கூடிய ஒரு OS அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஃபீல் கண்டிப்பாக இந்த இடத்துல கிடைக்குது. நான் ஃபஸ்ட் டைம் வந்து இதை யூஸ் பண்ணி பார்க்குறேன். ரொம்பவே நல்லா இருக்கிற ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் டார்க் மோட் நீங்கள் எனேபிள் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபோக்கஸ் மோட் கொடுத்துருக்காங்க,
அது இல்லாமல் ஒரு டியூவல் மியூசிக் ஷேர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஃபுல் ரிவியூவில் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னுமே டீட்டெயிலிங்காக இருக்கும். அண்ட் பேக் சைட் கேமரா செட்டப்பை பொறுத்த வரைக்கும் டியூவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு மெயின் கேமரா 12 MP வருது. ஸோ இதில் குரோமா பூஸ்ட் ஆப்ஷனும் இருக்குது. இது மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா நார்மலை விட இன்னும் கொஞ்சம் சேச்சுரேஷன் அதிகப்படுத்தணும் அப்படின்னா அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போர்ட்ரேட் ஷாட்லாம் எடுக்கிறதுக்கு 2 MP டெப் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி ஒரு சில ஃபோட்டோஸ் நான் வந்து எடுத்திருந்தேன். இன்னும் நிறைய சாம்பிளோட ஃபுல் ரிவ்யூ நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அண்ட் வீடியோஸை பொறுத்த வரைக்கும் 1080 pixel 30 FPS நீங்கள் வந்து வீடியோஸ் எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிறது மூணு விஷயத்தை ஒன்றா மிக்ஸ் பண்ணி சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட வேரியன்ட் 3GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் ப்ளஸ் 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வருது. ஸோ நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கிறது 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். நெக்ஸ்ட் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் டைமாக மீடியா டெக் ஹீலியோ G70 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா C3 ஒரு ஏற்ற ப்ராசஸரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கேம் விளையாடி பார்க்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சது. ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் PUBG ஓப்பன் பண்ணும்போது ஜென்ரலாகவே வந்து இந்த மாதிரியான ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கிறது, ஒன்று லோவில் இருக்கும் இல்லை மீடியமில் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக்ஸ் செட்டிங் வந்து டிஃபால்ட்டாகவே ஹையில் கொடுத்துருந்தாங்க. இது என்ன இப்படி இருக்குது, விளாண்டுட்டு கண்டிப்பாக குறைக்கிற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணி பார்த்தேன். ஸோ ரியலாகவே சொல்கிறேன், எந்த இடத்துலையுமே வந்து லேக்கை நான் வந்து ஃபேஸ் பண்ணல. அதே போல் அந்த பிகினிங் லேக் ஜென்ரலாகவே எல்லா டிவைஸ்லையும் வரும், அது ஒரே ஒரு இடத்துல தான் நான் ஃபீல் பண்ணேன், வேறு எந்த இடத்துலையுமே நான் ஃபீல் பண்ணல. நான் ரொம்ப நேரம் வந்து கேம் விளாடல, ஜஸ்ட்டு டெஸ்டிங்காக தான் கேம் விளாண்டு பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ஃபுல் ரிவ்யூ அப்போ இது ஹீட் ஆகுதா, ஏன்னா மீடியா டெக் ப்ராசஸர்னாலே நம்ம ஹீட் ஆகும் அப்படின்னு நினைப்போம். இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்றத ஃபுல் ரிவ்யூ அப்போ நான் கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இதோட பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இது HD டிஸ்பிளே அப்படின்றனால பெரிய லெவலில் வந்து பேட்டரி ட்ரெயின் ஆக வாய்ப்பு கிடையாது. ஸோ நான் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதையுமே ஃபுல் ரிவ்யூ அப்போ சொல்கிறேன், எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆக டைம் எடுத்துக்குது அண்ட் எவ்வளோ நேரத்தில் வந்து ட்ரெயின் ஆகுது அப்படின்றதையும் கிளியராக நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் இதோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ரியலாகவே ஒரு லோ ப்ரைஸில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் டிவைஸ். நான் வந்து ரிவ்யூவுக்கு முன்னாடியே சொல்கிறதுக்கு ரீசன் நான் இப்போ யூஸ் பண்ணி பார்த்ததை வச்சு தான் சொல்கிறேன். டோட்டலாக பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரான ஒரு டிவைஸாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் 3GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 7000 rupees 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 8000 rupees அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மொபைலுக்கான ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வேணுமா, என்னெல்லாம் டவுட் இருக்குது அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள். நீங்கள் லவுடலி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க.